ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மாடி தோட்டத்துக்கு புதுசாக அமைக்கிறவங்களாக இருக்கட்டும் ஏற்கனவே வச்சுருக்கவங்க வர ஆடிப்பட்டத்துக்கு எல்லாமே தயார்படுத்துவாங்க இல்லையா அதில் நானும் ஒருத்தி வர ஆடிப்பட்டத்துக்கு ரொம்பவே எக்ஸைட்டாகவே இருக்கேன்னு சொல்லலாம் ஏன்னா அப்படி ஒரு கார்டன் வச்சுருக்கவங்க டெரஸ் கார்டனாக இருக்கட்டும் வீட்டு தோட்டமாக இருக்கட்டும் ஒரு ஒரு வரப்பிரசாதனே சொல்லலாம் அந்த வர ஆடிப்பட்டத்தில் நம்ம என்ன விதைச்சாலும் நல்ல விதைங்களாக இருந்தால் சீக்கிரம் அதோடைய முளைப்பு திறனாக இருக்கட்டும் செடியோடைய க்ரோத்து எல்லாமே நல்லா இருக்கும் அதுக்காக தேடி தேடி வாங்கிறது தான் இந்த ஆடிப்பட்டத்துக்கான விதைகள் ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு சொல்லி ஒரு பழமொழியே இருக்குது அப்படி தான் நானும் நிறைய விதைகள் தேடிகிட்டே இருந்தேன் அமேசானில் வாங்கலாமா ஃபிளிப்கார்ட்டு ட்ரெஸ் பாஸ்கெட்டு இப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது அதில் சில வெப்சைட்லேயும் போய் பார்த்தேன் அப்போது எனக்கு இந்த வெப்சைட் ஓகேவாக தெரிஞ்சதால இதில் நான் போய் வாங்கியிருந்தேன் ரொம்பவே சூப்பராக இருக்குது சீடு எல்லாமே நல்லா இருக்குது நான் இப்போ விதை விதைக்கும் ஆரம்பிச்சுருக்கேன் இதோடைய முளைப்புத்திறன் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு வர வீடியோவில் பார்க்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா எப்படி அவர்கிட்ட வந்து நீங்கள் விதைங்களை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோட எண்டில் ஃபுல் ஃபுல் டீட்டெயில் கிளியராகவே கொடுத்துருக்கேன் அதே மாதிரி நீங்கள் மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் அவர்கிட்ட நீங்கள் இன்னும் நிறைய வெரைட்டியான விதைகள் இருக்குது எனக்கு தேவையான சில விதைகளை நான் வாங்க ஆரம்பித்தேன் இதுக்கப்புறமும் நான் ஆர்டர் பண்ணலான்னு இருக்கேன் அதை ஃபஸ்ட்டு இதெல்லாம் க்ளியர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் ஒவ்வொரு விதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் நம்ம வாங்குகிற அமேசான் ஃப்ளிப்கார்ட்டு ட்ரெஸ் பேஸ்கெட்லாம் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ஹைப்ரிட் விதை தான் கிடைக்கும் நாட்டு வதைங்க வந்து நம்ம குறிப்பிட்டு சேல் பண்ணுறாங்க பார்த்திங்களா அவங்கக்கிட்ட கிடைக்கும் இல்லையா நான் நியர்பை ஓர ஷாப்லாம் இருக்குது இல்லைங்களா நர்சரி அதிலெல்லாம் கூட கிடைக்கும் ஆனால் ரொம்பவே பார்த்து வாங்கினோம் நமக்கு நியர்பை இருக்கிற நர்சரியாக இருக்கட்டும் உரஷாப்பாக இருக்கட்டும் அங்கே எல்லாம் பார்த்திங்கன்னா நார்மல் சீடு எல்லாமே கிடைக்கும் பார்த்திங்கன்னா தக்காளி விதை வெண்டைக்காய் கத்திரி இது மாதிரி விதைகள் கீரை விதைகள் அது மாதிரி எல்லாமே கிடைக்கும் ஆனால் இவர்கிட்ட பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் வெரைட்டி கத்திரி சீட்ஸு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெண்டையிலே டிஃப்ரெண்ட் இருக்குது அதுக்கப்புறம் கீரைங்கள்லேயே சிகப்பு த சிகப்பு தண்டுக்கீரை அது மாதிரி நிறைய வெரைட்டி இருக்குது நான் உங்களுக்கு அந்த லிஸ்ட்டு லாஸ்ட்டில் காட்டுறேன் பாருங்கள் அவ்வளோ வெரைட்டி இருக்குது பழ வகைகளாக இருக்கட்டும் கீரை வகைகள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சீட் இந்த காய்கறி விதைகள் இது எல்லாமே நிறைய வெரைட்டி இருக்கு அவர்கிட்ட நிறைய வெரைட்டி இருக்குது சீட்ஸ் மட்டும் இல்லைங்க அது இல்லாமல் சில பொருட்களும் அப்புறம் பார்த்திங்கன்னா ஆர்கானிக்காக கிடைக்கக்கூடிய அந்த வெள்ளம் அந்த எல்லாமே லிஸ்ட்டு உங்களுக்கு நான் கொடுக்குறேன் க்ரோ பேக் கூட இருக்குது டிஃப்ரெண்ட் சைஸ்ஸு அது எதுக்கெலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலும் உங்களுக்கு அதிலேயே கொடுத்துருக்காங்க பார்த்திங்கன்னா நான் ரொம்பவே முக்கியமாக தேடி தேடி வாங்கினேன் சிகப்பு மக்காச்சோளம் மஞ்சள் மக்காச்சோளம் வ பச்சை வரி கத்திரி இது எல்லாமே நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லென்த்தாக தாங்க போகும் நான் எல்லா சீடையும் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் நான் இவர்கிட்ட வாங்கின விதைங்களும் இருக்கு ஆல்ரெடி உரம் ஷாப்ல வாங்கின விதைகள் உங்கள்கிட்ட ஆல்ரெடி நான் காட்டிட்டேன் அதனால இதுல இவர்கிட்ட வாங்கினது மட்டும் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மஞ்சள் சோளம் இது வந்து சிகப்பு சோளம்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன் பார்க்கவே கலர் சூப்பராக இருக்கு இல்லைங்களா இது வந்து யானை தந்த வெண்டை அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் வேறு வீடியோவில் உங்களுக்கு அதோடய பேரோட காட்டுறேன் இது பார்த்திங்கன்னா பட்டை அவரை இது வந்து செடி அவரைன்னு சொல்லி வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெள்ளை கத்தரி நான் உங்களுக்கு சீடம் இதில் கொஞ்சம் தான் காட்டுறேன் இந்த பேக்கெட்லையும் இன்னும் நிறைய இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா சிவப்பு முள்ளங்கி இதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு வெப்சைட்லலாம் ஹைபிரிட் தான் கிடைக்கும் இவர்கிட்ட நாட்டு வெரைட்டியே கிடைக்குது பார்த்திங்கன்னா வெங்காயம் விதை இதே விதைகள் நர்சரியில் அப்புறம் பார்த்திங்கன்னா ஆன்லைன்லலாம் வாங்கினீங்கன்னா ரேட்டும் அதிகமாக இருக்கும் ஒவ்வொருடைய விதைங்களுடைய பேரோடு உங்களுக்கு காட்டுறேன் சிகப்பு வரி கத்திரி இதில் கொஞ்சம் தான் கொட்டியிருக்கேன் இன்னும் அந்த பேக்கெட்டில் இருக்குது நிறைய விதை அப்புறம் பார்த்திங்கன்னா கீரை விதைகள் நான் சில கீரைங்க தான் வாங்கியிருந்தேன் சிகப்பு மூளை கீரைன்னு சொல்லிவிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா திரும்பவும் ஒரு கத்திரி நான் கத்திரியில் நிறைய வெரைட்டி வாங்கியிருந்தேன் இன்னுமே அவர்கிட்ட இருக்குது பச்சை வரி கத்திரி அப்படின்னு போட்டிருந்தாங்க இது வந்து அவங்களுடைய ஊர் ஸ்பெஷல் நாமக்கல் கத்திரின்னு சொல்லியிருந்தாரு இதுவும் ஒரு வகை கத்திரி தாங்க நீட்டு பவானி கத்திரி இதுலேயே ரெண்டு வெரைட்டி மூணு வெரைட்டி கூட இருக்குது இதில் மட்டும்தான் அவங்க கொஞ்சம் சாயம் பூசி இருந்தாங்க மற்றபடி எல்லா விதைங்களும் நார்மலாக தான் இருந்தது இதுவும் ஒரு கீரை விதை தான் சிகப்பு தண்டுக்கீரை இவ்வளோதாங்க நான் வாங்கியிருந்தேன் இன்னும் நிறைய வெரைட்டி இருக்குது நான் உங்களுக்கு லிஸ்ட்டு கொடுக்குறேன் பாருங்கள் ஆர்டர் பண்ணி உங்களுக்கு அவர் கொரியர் அனுப்புவார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முழு டீட்டெயில் இந்த வீடியோவில் பார்க்கலாம் நான் அவருடைய ஃபோன் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் தரேங்க நீங்கள் அதை சேவ் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்பில் போயிட்டு ஹாயின் மெசேஜ் கொடுத்தா கூட போதும் நான் வந்து எனக்கு நாட்டு விதைகள் வேணும்னு சொல்லியிருந்தேன் ஒரு ஆட்டோ மெசேஜ் வந்தது அந்த மெசேஜில் அவருடைய முழு டீட்டெயில் என்னென்ன இருக்குது அவர் என்னென்னலாம் ப்ரொவைட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மொத்த டீட்டெயிலுமே இருந்தது கொஞ்சம் கிராசரி ஐட்டமும் வச்சுருக்காரு இதில் காட்டுறேன் பாருங்கள் இது எல்லாமே அவர்கிட்ட அவைலபிள் இருக்கு அது கூடவே ஒரு பிடிஎஃப் வரும் அந்த பிடிஎஃபில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இதில் தான் அந்த கீரை விதைகளாக இருக்கட்டும் க்ரோ பேக் எல்லாவுடைய விதைகள் பட்டியல் இதில் அடங்கியிருக்கும் இந்த பிடிஎஃப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அஞ்சு பக்கம் இருக்கும் அதை நீங்கள் ஒவ்வொன்றா மூவ் பண்ணி பார்த்துட்டே இருங்க அதில் பார்த்தீங்கன்னா அவருடைய டீட்டெயில் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எப்படி நீங்கள் பே பண்ண போகிறீங்க கொரியர் சார்ஜு அப்படின்னு சொல்லிவிட்டும் இருக்கும் நீங்கள் வாங்குகிற விதைக்கான அமௌண்ட்டு ஃபோன்பே இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூகுள் பே இருக்குது நான் வந்து கூகுள் பே தான் செலக்ட் பண்ணியிருந்தேன் மினிமம் எவ்வளோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அக்கௌண்ட்டில் போகிறதாக இருந்தாலும் நீங்கள் போடலாம் எஸ்டி கொரியர் இருக்குது இதில் எந்த கொரியர் உங்களுக்கு வேணுமோ அதுக்கான சார்ஜ் மினிமம் அமௌண்ட்டும் கொடுத்துருப்பாரு இது எல்லாம் ஃபஸ்ட்டு செகண்ட் பேஜில் வரும் தேர்ட் பேஜில் பார்த்திங்கன்னா விதைப்பட்டியல் வர ஆரம்பிக்கும் பார்த்திங்கன்னா கீரை வகையிலே எவ்வளோ கீரை இருக்குது பார்த்திங்கன்னா பதினேழு வகையான கீரைகள் இருக்குது இது எல்லாமே கீரைங்கள் எல்லாமே பத்து ரூபா சில கீரைகள் டுவெண்ட்டி ருபீஸ் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செடி அவரை கொடி அவரை கோழி அவரைன்னு சொல்லிட்டு நிறைய வெரைட்டி இருக்குது பாருங்கள் இந்த விதைங்கள் எல்லாமே இருபது ரூபா எனக்கு தெரிஞ்சு தாராளமாக இருபது ரூபா வாங்கலாம் இதுக்கு முன்னாடி அவர் டென் ருப்பின்னு வச்சுருந்தார் இப்போ வந்து ரேட்டு டுவெண்ட்டி ருப்பியாக ஆகியிருக்காரு உங்களுக்கு என்ன விதை வேணுமோ நீங்கள் எடுத்து அனுப்புனீங்கன்னா அதை அவங்களுக்கு அனுப்புவார் கண்டிப்பாக இது எந்த விதமான ஸ்பான்சர்ஸ் வீடியோலாம் இல்லைங்க நான் வாங்குறதை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் நிறைய பேர் கேட்டிருந்ததால் அடுத்த பேஜ் பார்த்திங்கன்னா க்ரோ பேக்கு என்னென்ன சைஸ் இருக்குது எவ்வளோ ரேட்டு எந்த க்ரோ பேக் சைஸில் என்ன வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயில் இருக்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த க்ரோ பேக்குமே நான் இப்போதிக்கி எதுவும் வாங்கலை சீட் மட்டும்தான் வாங்கியிருந்தேன் இப்போ இருக்க லாக்டவுன் பீரியடில் போட்டுட்டோம்னா கொரியர் வருமா வராதான்ற ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருந்தேன் அப்படி இருந்தால் நான் அவன் அவர்கிட்ட ஒரு மெசேஜ் அனுப்பியும் கேட்டிருந்தேன் அவர் ஓகே அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் நான் அதையும் உங்கள் கூட ஷேர் பண்ணுற பாருங்கள் அதுக்கப்புறம் எனக்கு எந்தெந்த விதைகள் வேணும் நீங்கள் அனுப்புறீங்களான்னு கேட்டிருந்தேன் நான் நீங்கள் அதை எழுதியும் அனுப்பலாம் இல்லை நீங்கள் ஃபோட்டோ எடுத்தும் அனுப்பலாம் நான் எனக்கு தேவையான விதைகள் எல்லாத்தையும் அனுப்பியிருந்தேன் அதுக்கப்புறம் அவர் அமௌண்ட் எப்படி கூகுள் பே பண்ணலாமான்னு கேட்டிருந்தேன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார் டோட்டல் அனுப்பிச்சிருந்தார் நான் கூகுள் பேலையும் பண்ணிவிட்டு அந்த கூகுள் பேவை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அவருக்கு அனுப்பியிருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு சில விதங்கள் இங்கே கிடச்சிது சேம் விதையே நான் எதுக்கு வாங்கணும்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாமான்னு கேட்டிருந்தேன் அதுக்கும் எஸ் அவைலபிள்னு சொல்லியிருந்தார் ஒரு சில விதைங்களை நான் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன் அப்புறம் அவர்கிட்ட ரெண்டு விதைகள் ஸ்டாக் இல்லைன்னு சொல்லியிருந்தார் அதையும் சேஞ்ச் பண்ணி நான் வேறு விதைகள் சொல்லியிருந்தேன் அதையும் கொடுத்துட்டாரு கொரியர் சென்ட் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு அதை ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருந்தார் ஒரே நாளில் வந்துடுச்சு தேதி கொரியர் டேட் போட்டிருக்காருன்னு பார்த்தீங்களா நேற்றே எனக்கு வந்துடுச்சு ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் இப்போ சீடெல்லாம் போட ஆரம்பிச்சிருக்கேன் அதோடைய முளைப்புத்திறன் எல்லாமே உங்களுக்கு எப்படின்னு சொல்லிவிட்டு நான் வரும் வீடியோவில் காட்டுறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த உயிர் உரங்கள் பற்றி நிறைய பேர் கொஷின் பண்ணிகிட்டே இருந்தாங்க அதோடைய டீட்டெயில் அட்ரெஸ்ஸு எவ்வளோ ரேட்டுன்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அப்புறம் உழவரானந்தன் அண்ணாவோட லிங்க்கும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அவரோட ஃபோன் நம்பரை கொடுக்குறேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நம்பிக்கையாக வாங்கலாம் நம்ம அமேசான் ஃப்ளிப்கார்ட்லாம் வாங்குறோம் பார்த்திங்களா அது கண்டிப்பாக நம்பகத்தன்மையாக இருக்காது இது மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச இவர்கிட்ட தான் இல்லைங்க தெரிஞ்சவங்க யார்கிட்ட இருந்தாலும் இது மாதிரி விதைகள் வாங்கி நீங்கள் உங்கள் கார்டனை ஸ்டார்ட் பண்ணுங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருங்க நான் வாங்கின விதைங்களையும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன் இதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ